கனடாவில் காடு தீய நட்டம் இன்னும் சில வாரங்களுக்கு நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இம்முறை காடு தீ சம்பவங்கள் வளமைக்கு மாறான வகையில் அதிகமாக காணப்படும் என எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது. கோடை காலத்தில் வளமையாக ஏற்படும் காட்டு தீ சம்பவங்களை விடவும் இந்த ஆண்டு அதிகளவு சம்பவங்கள் பதிவாகி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஒன்டாரியோ, பிரிட்டிஷ் கொலம்பியா போன்ற பகுதிகளில் தொடர்ச்சியாக காட்டு தீ அதிகளவில் பதிவாகும் எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் புரட்டாதி மாத இறுதி வரையில் காட்டு தீ பரவுகை நீடிக்கும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. காட்டு தீ சம்பவங்கள் குறித்து மக்கள் அவதானத்துடன் இருக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதில் வரும் ஆண்டுகளில் கூடுதலான அளவில் காட்டு தீ பரவுகை ஏற்படலாம் என மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவில் காட்டு தீ காரணமாக இந்த ஆண்டில் 13.4 பில்லியன் ஹெக்டேயர் காணி அழிவடைந்துள்ளது.